Hi, hello viewers, welcome to Journey with Nandu. Innikku nama channel la or interesting ana vlog da paakka porom. Dharapuram road la vandu Tirupur Dharapuram road la Kottai Sri Mariamman koil irukku. Maasi maasam eppome pongal festival vandu varum, pongal thiruvila. Nama veetla irundhu saami vechi alangaram pannittu indha puvodun solluvaanga, tee chetti ella edupaanga. Adellame naanga ellarume vandu trust members. அதனால நாங்கள் எல்லாம் ஒரு 1 week 10 days எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. பொங்கல் வந்துருச்சு, ரொம்பவே ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். வீட்டில் நிறையா பேர் எல்லா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வருவாங்க, அதனால் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். வாசல் எல்லாமே வளைச்சிட்ருக்காங்க. நான் வந்து கண்டினியூஸ் ப்ளாக் வந்து போடுறேன். நாங்கள் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன வீட்டில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே நான் போடுறேன், கவர் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே Day1 ப்ளாகு. இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு வந்து லைட்ஸ் எல்லாம் போட்டு, ஏன்னா சாமி வந்து அலங்காரம் பண்ணி எடுத்துகிட்டு போகுது அப்படிங்கனால எப்பவுமே பண்ணுறது ரொம்ப திருப்தியாக பண்ணுவோம். இந்த டைம் வந்து கோவிட் இஷ்யூஸ், அந்த கொரோனாலாம் வந்துட்டு போனங்காட்டி கொஞ்சம் லிமிட்டடாக பண்ணுறாங்க. ஆனால் அப்படி தான் சொல்கிறோம். ஆனாலுமே கோயிலெல்லாம் பயங்கர கூட்டம், கண்டிப்பாக யாராக இருந்தாலும் வந்து விசிட் பண்ணுங்கள். ரொம்ப சக்தி மாரியம்மன். நான் வந்து வீட்டில் சாமி வச்சுருக்கிறது, நாங்கள் எப்படி அலங்காரம் பண்ணுறோம் எல்லாமே கவர் பண்ணுறேன். இதில் வந்து நாங்கள் என்னென்ன ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கோங்கிற விலாக் தான் இது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ பூவோடு எடுக்கிறவங்களுக்கு நாங்கள் பிரசாதம் கொடுத்துருவோம். தோட்டத்திலிருந்து வந்து நம்ம தோட்டத்திலிருந்தே தேங்காய் கொண்டு வந்து அதெல்லாம் எல்லாருமே நாங்கள் வீட்டில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸு, நம்ம க்ளோஸ் சர்க்கிள் எல்லாம் சேர்ந்து தான் எல்லாம் ஒன்று சேர்ந்து இதெல்லாம் பண்ணுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கோம், எல்லா வேலையெல்லாம் நடந்துட்டுருக்கு. ஃபுல் வீடியோ பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா சாமி வந்து வச்சு அலங்காரம் பண்ணுறக்கு அந்த டேபிள் வந்து எப்போவுமே கழட்டி வச்சுருவோம். அந்த பொங்கல் சமயத்துக்கு எல்லாம் வந்து நாங்கள் மாட்டுவோம். இது வந்து நாங்களே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டது. அப்புறம் தேங்காயெல்லாம் வந்து ஒரு ஒரு பிரசாத பேக்குக்கும் ஒரு ஒரு மூடி போடுவோம்ல, அதெல்லாமே நாங்களே உடச்சி எல்லாம் ஆளுக்கு ஒரு வேலை ஸ்ப்ளிட் பண்ணி எல்லாம் ஷேர் பண்ணி செஞ்சுக்குவோம். சாமிக்கு செய்கிறது அப்படிங்கிறது எதுவுமே பார்க்கக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப புண்ணியம். நம்ம என்ன வேலை செஞ்சோம்னாலும் அது வந்து ரொம்ப புண்ணியம். எங்களுக்கு ரொம்ப இஷ்டப்பட்டு மாரியம்மன் அப்படின்னாலே எங்களுக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே நாங்கள் அங்கேருந்து தான் ஆரம்பிப்போம். மாரியம்மன்ட்ருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறது. என் ஹஸ்பண்ட் அப்புறம் இவங்க எல்லாருமே எனக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ், எங்கள் சித்தப்பா அந்த மாதிரி, அப்பாவோட பிரதர்ஸ் எல்லாம் வந்துருவாங்க. அந்த டைமுக்கு ஒரு 1 week வந்து என்ன ஒர்க்னாலும் அதெல்லாம் வந்து அப்புறம்தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பொங்கல் தான். எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த டேபிள்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் வெங்காயம் எல்லாமே வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 days வந்து நம்ம வீட்டில் இந்த சமையல் ஆளுங்க வச்சு எல்லாத்துக்கும் வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு, அப்புறம் விருந்தும் இருக்கும், அதுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருவோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பிரசாத பேக்கில் வந்து நாங்கள் எப்போவுமே ஒரு ஒரு வருஷம் ஏதாவது ஸ்வீட் அந்த மாதிரி கொடுத்துருவோம். இந்த டைம் வந்து கச்சாயம் வந்து இங்கே திருப்பூரில் ஒருத்தர் நல்லா பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட சொல்லிட்டோம். நாங்களே இந்த மாதிரி பேப்பர் பேக் மாதிரி வாங்கி அதில் பேக் பண்ணிக்கிட்டோம். ஒன்று ரெண்டு பீஸ் அந்த மாதிரி வச்சு பேக் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா இது வந்து ஹோம்மேடு தான், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறக்கும் இதுவும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா. அதனால் எல்லோரும் பேக் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாம் வந்துருவாங்க, எங்கள் அப்பா சைடில் எல்லாம், எங்கள் அத்தை அப்புறம் அம்மா சைடில் எல்லாருமே, எல்லா ரிலேட்டிவ்ஸும் வந்துருவாங்க. எல்லாம் ஷேர் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்ருப்போம். சாமி வந்து ஒரு 2 days வந்து நம்ம வீட்டில் வந்து கொண்டு வந்து வச்சுருவோம். ஏன்னா அலங்காரம் பண்ணி 2 நாள் வந்து அப்பா வந்து நடத்துகிறாங்க, அதனால் சாமி வந்து நம்ம வீட்டில் இருக்கும். இது சாரி வந்து ஒன்று வந்து இன்னொருத்தர் எடுத்தாங்க, ஃபேமிலி ஃப்ரெண்டு ஆண்டி ஒருத்தர் எடுத்தாங்க, இன்னொன்று ரெட் வந்து நான் எடுத்திருக்கேன். ஒரு ஒரு நாள் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேக்லேயும் போட்டு வச்சுருவோம். குடுக்கியில் வந்து அப்படியே கொடுத்துக்கிறது. இந்த டைம் வந்து எப்போவுமே சாரி வந்து கொடுப்பாங்க, இந்த டைம் வந்து பிளேட் வந்து பண்ணியிருக்கோம். அந்த பிளேட்டும் நான் கவர் பண்ணுறேன், இந்த மாதிரி பிளேட் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. இவங்க அந்த அப்பாவோட சைல்டுஹுட் ஃப்ரெண்ட். இவங்க ஒரு ஒருத்தர் அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க. ஆளுங்களையும் கவனிச்சுட்டு இந்த வேலையும் பார்த்துட்டு அப்படியே சரியாக இருக்கும். பொங்கல் வந்துட்டாலே ஒரு மாதிரி நல்ல சந்தோஷமாக இருக்கும், ஒரு மாதிரி திருப்தியாக இருக்கும். நாள் போகிறதே தெரியாது. பாட்டி, அம்மாவோட அம்மா, ஹஸ்பண்ட், பாட்டியெல்லாம் பூ கட்டிகிட்டு இருக்காங்க பயங்கர பிஸியாக. ஆண்டி, சாமி வந்து இப்படி தான் வந்து யூஸ்வலாக நாங்கள் வந்து பண்ணுவோம். மேலே வந்து இந்த மாதிரி கட்டிட்டு அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணுவாங்க. இவங்க வந்து அலங்காரம் பண்ணுறவங்க. நான் ஃபைனலாக முடித்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள், கவர் பண்ணுறேன். ரொம்ப நல்லா பண்ணுவாங்க.
ஓரளவுக்கு இப்போவே எல்லாரும் வந்துட்டாங்க. அந்த ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா சாமி வச்சு நம்ம பூஜை பண்ணுறங்காட்டி ஓரளவுக்கு எல்லாருமே வந்து கும்பிடுவாங்க. அந்த டைமுக்கு அலங்காரம் வந்து பாதி முக்கால்வாசியே முடிஞ்சுது. அந்த எல்லாமே அந்த ஐப்ரோஸ் முதல் கொண்டு ரொம்ப நல்லா தெளிவாக பண்ணிடுவாங்க. எப்போவுமே வருஷ வருஷம் இவங்களை தான் சொல்லுவோம். இன்றைக்கி வந்து டே ஒன். இன்றைக்கி வந்து ரொம்ப அந்த இதெல்லாம் இல்லை, எல்லாமே வந்து அங்கே கோயிலையே வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அலங்காரம் மட்டும் பண்ணி இனி வந்து இங்கிருந்து கோயிலுக்கு போய் அங்கே தான் பூஜையெல்லாம் பண்ணுறது, அதனால் இனி அப்படியே கிளம்பிடுவாங்க. இனி நாளைக்கு வந்து அடுத்த டே டூ வ்ளாகில் வந்து நான் எல்லாமே கவர் பண்ணுறேன். இங்கே வீட்டில் வந்து அந்த ட்ரம்ஸு, அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணுறது எல்லாமே இங்கே நல்லா நடக்கும். இந்த வருஷம்தான் வந்து டியூஸ்டேவும் பண்ணுறோம், அதனால தான் இந்த சும்மா இந்த வருஷம் வந்து அவ்வளோக்கு எதுவும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண முடியல, அதனால் சும்மா வந்து அலங்காரம் பண்ணி மட்டும் அங்கே கோயிலில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. நாளைக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நான் எல்லாமே கிளியராக கவர் பண்ணுறேன். அத்தை அஸ்வி எல்லாம் வந்திருக்காங்க, ஊர்லேருந்து அத்தையும் வந்திருந்தாங்க, குட்டி வச்சுருக்காங்க அந்த மாமா பொண்ணு அஸ்வி. சாமி வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் வந்தாச்சு, எல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து அடுத்த வ்ளாகில் கிளியராக அந்த பூவோட இது ஊர்வலம் எல்லாமே நான் கிளியராக வந்து கவர் பண்ணுறேன், அபிஷேகம் பண்ணுறது எல்லாம். இன்றைக்கி வந்து அவ்வளோக்கா நான் குட்டி இருக்கங்காட்டி நான் போகலை, எப்போவுமே நானும் வந்து ஜாயின் பண்ணிப்பேன். அம்மா அப்பா எல்லாம் இனி வந்து நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாம் பேசிகிட்ருக்காங்க. அத்தையும் இங்கே தான் இருந்தாங்க, குட்டி விளையாண்டுருக்கா. சாமி வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் தான் உள்ளே தான் வந்து அலங்காரம் கலைக்காமல் உள்ளே வச்சுருவோம், சாமி ரூமில் உள்ளே வச்சுட்டு நாளைக்கு வந்து இந்த மறுபூஜை மாதிரி தீபாராதனை காமிச்சிட்டு அப்புறம் மறுபடியும் நாளைக்கு வந்து இங்கேயே தான் வீட்லேயே தான் அலங்காரம். அந்த நெக்ஸ்ட் டே வ்ளாகில் வந்து நான் கவர் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே டே ஒன் வ்ளாக் வந்து நான் போட்டிருக்கேன். புதன்கிழமை தான் வந்து கோயில் பொங்கலே, அந்த அன்னைக்கு தான் ரொம்ப நல்லா சாமி அபிஷேகம் பண்ணி நம்ம வீட்டில் நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அடுத்த வ்ளாகும் நான் எல்லாமே நீட்டாக கவர் பண்ணுறேன், பாருங்கள். கண்டிப்பாக தாராபுரம் ரோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மாரியம்மன் கோவில் வந்து விசிட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சக்தி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஜர்னி வித் நந்துவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸுமே உங்களுக்கு வரும். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.